படிப்பு மற்றும் கல்வி சம்பந்தப்பட்ட இந்த ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் வானமே எல்லை மாத இதழ் ஆசிரியர் திருவள்ளூர் என் சி ஸ்ரீதரன் அவர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி உங்களோடு நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இதுதான் இந்த டீனேஜ் ப்ராப்ளம் என்று சொல்வார்கள். டீனேஜ் என்றால் ஆங்கிலத்தில் 10th, 11th, 12th ஆன உடனே 13th என்ற ஒரு வயசு வரும், அதுதான் டீன் என்று சொல்வார்கள். 19 வரையில் அப்புறம் 20 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 13லிருந்து 19 இயர்ஸ் வரையில் இருக்கக்கூடிய அந்த பிராயத்தை டீனேஜ் என்று சொல்வார்கள். நான் பல பள்ளிக்கூடங்களுக்கு சென்று வருகிறேன், பல பெற்றோர்களை சந்திக்கிறேன், பல மாணவ மாணவர்களை சந்திக்கிறேன். நான் ஒரு பெரிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்திற்கு தலைமையேற்று நடத்தி வருகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறது என்றால் அது இந்த டீனேஜ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான். நான் பலமுறை பல பகுதிகளில் உங்களோட சொல்லிட்டேன், நாம் பார்த்த வாய்ப்புகளை விட நமக்கு இருந்த வாய்ப்புகளை விட நமது குழந்தைகளுக்கு பன்மடங்கு அதிகமான வாய்ப்புகள் காத்து கிடக்கின்றன. அதே சமயத்தில் நமக்கு இருந்த அச்சுறுத்தல்களை விட பன்மடங்கு அதிகமான அச்சுறுத்தல் நம் குழந்தைகளுக்கு இருக்கின்றது. எனவே ஒரு பக்கம் வாய்ப்புகளும் அதே சமயத்தில் மறுபக்கம் அச்சுறுத்தல்கள் இருக்கும் பொழுதும் இந்த 13 வயதிலிருந்து 19 வயது வரையில் இருக்கக்கூடிய பிராயத்தை மிகவும் கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் பின்னால 20 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை இந்த முதல் 20 ஆண்டுகளில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நான் ஒரு ஃபார்முலா சொல்வேன் பல சுய முன்னேற்ற வகுப்புகளில், 20-20-20 என்று. 20-20ன்னா நம்மளாம் இந்த கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோமா இல்லையா, இது வேறு விதமான ஒரு 20. முதல் 20 ஆண்டுகள் படிப்புகளை முடிக்கிறார்கள், அடுத்த 20 ஆண்டுகளில் ஒரு வேலையில் சேர்ந்து ஒரு நடு வயது மிடில் ஏஜ் வரும்பொழுது லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க. கரெக்டாக செட்டில் ஆயிட்டாங்களேன்னா 3வது 20 வருது இல்லையா, 40-60 வரையில் அப்போ கவலையே பட வேணாம். ஆனால் முதல் 20 தவற விட்டாச்சானா 2வது 20ஓ 30வது 20ஓ பிரச்சனையாகவே இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். பள்ளிக்கூட படிப்பை பொறுத்தவரையில் 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதல் பகுதி அந்த மழலையர் பகுதி, ப்ரீகேஜியில் ஆரம்பித்து ஒரு 5ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. 2வது பகுதி 8ஆம் வகுப்பில் ஆரம்பித்து 12ஆம் வகுப்பு வரையில் இருக்கக்கூடிய ஒரு பிராயம். இதை 2 கணக்கை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணியாச்சனா நம் குழந்தைகள் ஒளிமயமான வாழ்க்கைக்கு வானமே இல்லை. இதை கோட்டை விட்டோமானால் அவங்களுடைய பிரச்சனைகளுக்கும் வானமே இல்லை. அடுத்த சில பகுதிகளில் இந்த டீனேஜ் என்ற ஒரு பிராயத்தில் வளர்க்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அந்த குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நான் சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இதை சொல்லும் பொழுது 4000 திவ்ய பிரபந்தம் என்ற ஒரு தொகுப்பில் ஒரு அழகான ஒரு பாசுரம் இருக்கிறது. வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தான் புகவரலேனும் பாதினால் உறங்கி போகும் நின்றதின் 15 பேதை பாலகன் அதாகும் பிணி பசி முப்பு துன்பம் ஆதலால் பிறவு வேண்டேன் அரங்கமா நகருளானே. அதாவது வேதநூல் பிராயம் 100ன்னா வேதம் பிரகாரம் நம்ம வாழ்ந்தோமானால் 100 வயது வரையில் இருக்கலாம், பாதி நாள் உறங்கி போகும், அதில் பாதி நேரம் நம்ம தூங்கிடுறோம். ஆக 100 வயதில் பாதி 50, அதில் நின்றதின் 15 அந்த மீதியில் முதல் 15 பேதை பாலகன் அதாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பேதை என்றால் அடலசன் கேர்ள், பாலகன் என்றால் அடலசன் பாய்ஸ். அதாகும் அது என்று சொல்லும் பொழுது ஒரு அகிரணே பொருளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை அது என்பது. அதாவது அடலசன்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சுயமாக சிந்திக்க முடியாது, எனவே அது என்று சொல்லிவிட்டார். இந்த
பிராயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை நான் ஒன்னொன்றாக சொல்ல போகிறேன். அதாவது பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த வயசில் எங்கள் குழந்தைகளை புரிஞ்சிக்கவே முடியல சார், எது சொன்னாலும் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல மாணவர்கள் இந்த வயசில் இன்ஃபாச்சுவேஷன் என்று ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு படிப்பை கோட்டை விட்டுறாங்க. இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது, எப்படி அணுகுவது என்ற சுவையான கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு பார்க்கலாமே. வானமே இல்லை கல்வி மற்றும் சுய முன்னேற்றத்திற்காக நடத்தப்படும் தமிழ் மாத இதழ் வானமே இல்லை மாத இதழுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய 9445650162 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.